பிரைஸ் லார்ட், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெய்வ ஜனங்களாகிய நம்மை தேவனாகிய கர்த்தர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமந்து கொண்டு வருகிறது போல அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். தெய்வ ஜனமே, அவர் நிச்சயமாய் நம்மை நடத்துவார். எங்கே கர்த்தர் நம்மை நடத்துவார்? வனாந்தரத்திலே அவர் நம்மை நடத்துகிறவர். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:33 நாம் வாசிக்கிறோம். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும்? எதற்கு? திருப்தி உண்டாகும்படி. தேவ ஜனங்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரத்தின் பாதை, வனாந்தரத்தின் பாதை. வனாந்தரத்திலே சுற்றித் திரிகிறோம், சுற்றி பார்க்கிறோம், ஒன்றும் நமக்கு தென்படுவதில்லை, அகப்படுவதில்லை. கடினமான ஒரு சூழ்நிலைகள், கடினமான சூழ்நிலைகள். வனாந்தரத்திலே அழுகை, வனாந்தரத்திலே கசப்பு, வனாந்தரத்திலே வேதனை. இங்கே சொல்லப்படுகிறது, இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும், நாம் திருப்தியாயிருப்பதற்கு எப்படி அகப்படும்? இன்றைக்கு நாமும் அநேக நேரத்தில் ஆலயத்தில் வந்து அமர்ந்து தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அப்பா என் வாழ்க்கை வனாந்தரமாக இருக்குதே, நான் திருப்தி அடைகிறதற்கு, என் பிள்ளைகள் திருப்தி அடைகிறதற்கு, என் குடும்பம் திருப்தி அடைகிறதற்கு, என் எதிர்காலம் திருப்தி அடைகிறதற்கு அது எப்படிப்பா ஆகப்படும், அது எப்படி ஆகப்படும்? எதிர்நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு ஹோப்பே இல்லையே, எதிர்நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு நம்பிக்கையே இல்லையே. என் வாழ்க்கை நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் அல்லவோ இருக்கிறது, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் அல்லவோ இருக்கிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த வனாந்தரத்தின் ஓட்டத்தில் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றாயா? நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில் நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? அழுது கொண்டிருக்கிறியா? நீ ஒரு ஒரு சீக்கிரட்டை சொல்லிடுறேன், அந்த இடத்துல கர்த்தரவனை திருப்திப்படுத்த முடியும், அந்த இடத்துல அந்த வனாந்தரத்தில் கர்த்தரவங்களை நடத்த முடியும். எப்படி? அதனுடைய வார்த்தை சொல்லுகிறது, 36 வாசிக்கிறோம், அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து இயேசு ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். அங்கே மீண்டுமாய் வாசிக்கிறோம், 37, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆம் தெய்வ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து பிதாவுக்கு நேராக உயர்த்தி பிடித்து ஸ்தோத்திரம் பண்ணினார், ஸ்தோத்திரம் பண்ணினார். கையில் கிடைச்ச உடனே பரிமாறலை, கையில் கிடைச்ச உடனே பங்கிடலை, கையில் வந்த உடனே காரியங்களை செய்யலை. உங்கள் கையில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரா? கையில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடந்த நாளில் ஒரு தம்பி கால் பண்ணார், பாஸ்டர் ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் எனக்கு இந்த சம்பளத்தை கொடுத்தார். அவரோடு கூட சில காரியங்கள் எல்லாம் பேசிட்டு சொன்னேன். எப்பா தேவனோட கொடுத்துருக்கிற முதல் காரியம், கர்த்தருக்கு தசமபாகத்தை எடுத்து வை, தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணு, ஆண்டவர் எனக்கு பலனை தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்து சொல்லி நீ ஜோம் பண்ணிட்டு போ, கர்த்தருடைய தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து நடத்துவார். அம்மாங்க, தேவன் நம்முடைய கரத்தில் கொடுக்கிற சகலவற்றையும் உயர்த்தி பிடித்து இந்த வனாந்தரத்தின் பாதையில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவன் அதை பெருக செய்வார், தேவன் அதை பெருக செய்வார். வசனம் அதை தான் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு என்ன பண்ணினார்களாம்? பரிமாறினார்கள். அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அங்கே. அதற்கு முந்தைய வார்த்தையில் நம்ம கேட்டோம், திருப்தி உண்டாகும்படி இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி அகப்படும் என்று சொன்ன அந்த இடத்தில்
வசனம் 37 சொல்கிறது, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமாங்க, ஆண்டவர் சமூகத்தில் அந்த வனாந்திரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வேதனையின் மத்தியில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கடினமான பாதைகளில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ஸ்தோத்தரிக்க 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 ஒன்றும் இல்லாததை கர்த்தர் பெருக பண்ணுவார், ஒன்றும் இல்லாமல் அற்று போயிருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார், பெருக்கத்தை தேவன் கொடுப்பார், நிறைவை கர்த்தர் கொடுப்பார், மீத துணிக்கையை எடுத்து வைக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். தராரா இல்லையான்றதை பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க, இருக்கோ இல்லையோ ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உள்ளதை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருக்கிற கர்த்தர் எனக்கு கொடுத்ததை வச்சு, வனாந்திரத்தில் கொஞ்சம் தான் இருக்கும், வனாந்திரத்தில் ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கும், இல்லாதவைகளை பேர் சொல்லி அழைத்து உருவேற்படுத்துகிற யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவன் ஒருவர் உண்டுங்க, அவர் காரியங்களை செய்வார், அவர் காரியங்களை செய்வார். வனாந்திரத்தில் முறுமுறுக்காதீங்க, வனாந்திரத்தில் கோபப்படாதீங்க, வனாந்திரத்தில் தவறாய் பேசிடாதீங்க, வனாந்திரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் திருப்தி அடைய செய்து மீதம் எடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். எப்படி அகப்படும் என்று சொல்றீங்கல்ல, அகப்பட வைப்பது தேவனுடைய வேலை, அகப்பட வைப்பது தேவனுடைய வேலை. காரியங்களை கர்த்தர் கை கூடி வர பண்ணுவார், சீக்கிரத்திலே உங்களுடைய கண்கள் அதை காணும். கண்களை முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வனாந்திரத்தின் பாதை எப்படி அகப்படும் என்று சொல்லி திகைத்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் உம்மை நோக்கி ஸ்தோத்தரிக்கத்தக்க கிருபைகளை தாரும். கரங்களிலே அவர்கள் திருப்தி உண்டாக பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவருடைய வாழ்க்கை நன்மையினால் நிரம்பி இருக்கிறதை காணவும் உதவி செய்வீராக. தாழ்த்தியார் பணிக்கிறோம், மீதம் எடுக்க கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தெய்வ ஜனமே, தெய்வ பிள்ளைகளே, இந்த திருப்தி உண்டாகும்படி வனாந்திரத்தில் எப்படி அகப்படும் என்கிற ஒரு ஏக்கங்கள் இருக்கிறதல்லவா? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, வனாந்திரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வனாந்திரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஸ்தோத்திரம் கிருபையை பெருக பண்ணும், அந்த ஸ்தோத்திரம் காரியங்களை வாய்க்க செய்யும், அந்த ஸ்தோத்திரம் திருப்தி உண்டாகும்படி செய்து மீத துணிக்கையை 7 கூட நிறைய எடுக்க தேவன் கிருபை பாராட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் திருப்திப்படுத்தி நிறுத்துவார், உங்களை பெருகச் செய்வார். God bless you. God bless you. God bless you.